ஒரு நாள் உங்களுக்கு தோணுது, ரூம் கொஞ்சம் கச்சகச்சன்னு இருக்குல்ல, டேபிள் மேலே எல்லா ஐட்டம்ஸும் அது அது பிளேஸ்லேயே இல்லையே, கபோர்டில் துணியெல்லாம் ஆர்கனைஸ்டாக இல்லையே, சரி நம்ம இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரூமை க்ளீன் பண்ணவோ டேபிள் ஒரு கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. திடீர்னு ரூம்குள்ளே ஒரு பர்சன் வந்து, ஆ இந்த ரூமை க்ளீன் பண்ணு, எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கேன், இந்த துணியெல்லாம் மடித்து ஒழுங்காக கபோர்டில் வைன்னு மாதக்கணக்காக சொல்கிறேன், இப்போ செய் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும், உங்கள் பிரெயின் அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். வாட், நான் அதானே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கா தோணி நான் செய்கிறேன், என்னவோ இவங்க சொல்லி தான் நான் செய்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு தோணும். அப்புறம் செஞ்சிட்டு இருந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பண்ண போயிடுவோம். ஏன் இப்படி பண்ணுறோம், என்ன விஷயம் உங்களை இப்படி ரியாக்ட் பண்ண ட்ரிகர் பண்ணுது தெரிஞ்சுக்கலாமா? இதுவும் இன்னும் சில ட்ரிகர்ஸ், அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைவ் டிக்கெட் பாட்காஸ்ட், நான் உங்கள் பிபி. முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் யூ ஆர் பீயிங் டோல்ட் வாட் டு டூ, நீங்கள் என்ன செய்யணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு பிடிக்காது, யூ கெட் ட்ரிகர்ட் அட் தட் பாயிண்ட். அது என்ன ட்ரிகர், அதுக்கு காரணம் என்ன, யூ டோன்ட் லைக் பீயிங் கண்ட்ரோல் பை சம்மன், மை லைஃப் மை ரூல்ஸ்னு சிலர் அவங்க பைக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் தன் லைஃப் மோட்டோவாக வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும் ஆட்கள் வேறு ஒருத்தர் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தான் எப்பயும் நினைப்பாங்க. சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் வேறு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போது அவங்களுக்கு ஏன் என்னால் எனக்கு வேண்டியதை சூஸ் பண்ணிக்க முடியலன்ற வருத்தம், ஏமாற்றம், கோபமெல்லாம் எப்படி வெளிப்படும்னா, செய்ய வேண்டிய வேலையை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது, ஆர் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இஷ்டமே இல்லாட்டியும் அதை ஒரு கோபத்தோடு செஞ்சுட்டு அந்த கோபத்தை வேறு ஒருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இப்படி தான் அந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. வேணும்னா, தேவைப்பட்டுச்சுன்னா சஜஷன் கேட்குறதுக்கு வேறு ஒருத்தர்கிட்ட போவீங்க. ஆனால் வேறு ஒருத்தர் தானாக வந்து இதை பண்ணு அதை பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை போடு இத்தனை மணிக்கு வா, அங்கே போகாத இதை செய்யாதன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் கண்ட்ரோல் பண்ணால், இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா யூ கெட் ட்ரிகர். இப்போ அதிலிருந்து எப்படி ஹீல் ஆகிறது பார்க்கலாமா? ஒன்று, முடிஞ்ச அளவு உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் நபர் கூட கான்ஃப்ளிக்ஸ் வச்சுக்காதீங்க. நான் தான் கண்ட்ரோலில் இருக்கேன், நீ நான் சொல்கிறது தான் செய்யணும்னு நினச்சிட்ருக்கும் ஒரு நபர் கூட நீங்கள் சண்டை போடும்போது அவங்க அந்த ஆர்குமெண்ட்டில் யார் வின் பண்ணுறா, யார் சொல்கிறது கடைசியாக நடக்குதுன்றதுல தான் எய்ம் பண்ணுவாங்களே தவிர, நம்ம என்ன கான்டெக்ஸ்ட் ஒரு இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ன்றது மேலே அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ஸ்ட்ரகிள் மாதிரி, இது திரும்ப உங்களை தான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ஒரு கண்ட்ரோல் லூப்குள்ளே கொண்டு போகும். ஸோ டோன்ட் ட்ரை டு ஆர்கியூ, அதுக்கு பதிலாக காமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏன் வேறு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண காரணம், அவங்க சொல்லும் கண்ட்ரோலிங் பாயிண்ட்ஸ் ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தால் உங்களால் அதில் ஒர்க் பண்ண முடியுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெண்டு, உங்கள் ரியாக்ஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றத மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கும்போது, நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிட்ருக்கியா, செய் செய் அப்படின்னு யாராவது வந்து சொல்லிட்டு போனால், உடனே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு நீங்களே ஸ்டார்ட் பண்ண விஷயத்த பாதியிலே ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு தாங்க நஷ்டம். அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ட்ரிகர்னால் ஏற்பட்ட உங்கள் ரியாக்ஷன் உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லைன்னு சொல்லுது. அப்போது நீங்களே இஷ்டப்பட்டு ஒரு நீங்களே ஸ்டார்ட் பண்ண விஷயத்த முழுசாக செஞ்சு முடிச்சு பி ப்ரவுட் ஆஃப் யோர் செல்ஃப். இங்கே எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது இது மட்டும்தான். மற்றவங்களோட தாட்ஸ் வேர்ட்ஸ் ஒரு ஆக்ஷனுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளையே கிடையாது, அண்ட் உங்களால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதை மனசில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லிட்டு போன உடனே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, நான் நினச்சேன் நான் செஞ்சேன், அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கண்டுக்காமல் அந்த ட்ரிகருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிட்டே இருப்போம். அடுத்து, யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம், உனக்கு என்ன நீ எப்பயுமே அழகிதானே, நீ தான் இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுவேன், ஸோ அதான் இவங்களுக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன், ஹே சூப்பர் ஒர்க்யா, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஏழை நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டடா அப்படின்னு எல்லாம் யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம், மைண்ட் வாய்ஸ் நம்புற மாதிரியே இல்லையே, ஒன்று இவங்க நம்மளை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு ஒருத்தரை எப்படி சர்ச் பண்ணணுன்னே தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனா, இல்லை ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கேனா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு தோணும்.
என்ன போய் எப்படி ஹவ் வாய்னு கன்ஃபியூஸ்டாகவே இருப்போம். காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கிரிஞ்சாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணும். அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஆக்வர்டான சைலன்ஸில் மைண்ட் ஒரு ஷாக், முகம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியாமல், அப்புறம் தேங்க்யூ சொல்லலாமா இல்லை, அச்சோ இல்லை இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். ஹே என்ன கலாய்க்கிறியா, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். சில டைம் நிஜமாகவே என்னதான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விடுவோம். ஏன் என் காம்ப்ளிமெண்ட்ஸ் போய் நம்மளை ட்ரிகர் பண்ணுது? ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் ஒன்று, நம்மளோட லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை. ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்போம்ல, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போம், நம்ம யாரை குருவா ஆர் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோமோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோன்றது, நம்ம ஸ்ட்ரென்த், முக்கியமாக நம்ம வீக்னஸ் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னால், இது ஜெனட்டிக்ஸ், நான் ஒன்றும் பண்ணலை, இந்த க்ளோ கொண்டு வரதுக்கு நான் ஏகப்பட்ட க்ரூமிங் பண்ணியிருக்கேன், இது நேச்சுரல் இல்லைன்னு என் மைண்டு சொல்லும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ரிலேட் ஆகாத மாதிரி தோணும். அப்போது யாராவது நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகி, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் காம்ப்ளிமெண்ட்னு நினைக்க வச்சிடும். யுவர் செல்ஃப் இமேஜ் டசன் லைன் அப் வித் தி காம்ப்ளிமெண்ட். அதனால தான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஒரு ட்ரிகர் ஆகுது. ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கிரிட்டிசிசம் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே அதிகமாக வாங்கின ஒரு என்வைரன்மெண்ட்டில் வளர்ந்த பர்சனுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் பயமுறுத்தும், ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அச்சோ இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் நம்ம ஏற்றுக்கலாமா, நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் ஆர் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நம்மளே ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா? உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நான் இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்டை கிராட்டிடியூடோட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு டிசைட் பண்ணிடுறோம். ஸோ இதிலிருந்து எப்படி ஹீல் ஆகலாம், உங்கள் செல்ஃப் எஸ்டீம் மேலே ஒர்க் பண்ணுங்கள். உங்களை பாராட்டி பேசும் பர்சனுக்கு சில டைம் உங்கள் பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் தெரியாதுங்க, அவங்க பியூர்லி உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஆக்வர்டாக இருந்தாலும் ஒரு சின்ன தேங்க்யூ சொல்ல கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுற அர்ஜை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் கிராட்டிடியூட் கற்றுக்கலாம். முக்கியமாக உங்களை ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த விஷயம் நடக்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, கண்டிப்பாக அந்த காம்ப்ளிமெண்ட்டை, அந்த லைம் லைட்டை அவங்க கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூ டோன்ட் ஃபீல் மச் ட்ரிகர்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். அடுத்து, ஹவு கேன் யூ ரிஜெக்ட் மீ, என்ன இப்படி செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க ஏன் அப்படின்னு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கோபம், ஒரு வலி ஆர் ஒரு வருத்தம் வருது, டக்குன்னு இந்த ரிஜெக்ஷன் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்குன்னா அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூ ஆல்வேஸ் ஃபீல் யூ ஆர் நாட் குட் எனஃப். நம்ம இன்னும் ட்ரை பண்ணும் போல், அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம இன்னும் மேட்ச் ஆகலை போலன்னு சப்கான்ஷியஸ்லி நீங்கள் நம்புகிறீங்க. ஆனால் வெளியில் நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ரிஜெக்ஷன் பண்ணவங்க மேலே, அந்த ரிஜெக்ஷன் மேலே கோவப்படுறோம். ரிஜெக்ஷன் ஒரு சென்சிட்டிவ் ஃபேக்டர் ஆகுது, ரிஜெக்ஷன் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது. சின்ன வயசுலேயோ இல்லை வளரும்போதோ இமோஷ்னலி அன்அவைலபிள் ஆர் ஓவர்லி கிரிட்டிக்கல் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் கூட வளரும் குழந்தைக்கு தான் எது பண்ணாலும் மற்றவங்களுக்கு போதாது போல், நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படின்னா தான் யாரும் என்னை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, என்னை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எது பண்ணாலும் அவங்களோட ரொம்ப ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஒரு அபெண்டன்மெண்ட்லேயே வளர்ந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தி ஜஸ்ட் பிரேக் டவுன் அட் தட் பாயிண்ட். இந்த ரிஜெக்ஷன் ட்ரிகர்லேருந்து எப்படி நம்மளை ஹீல் பண்ணலாம்? ஒன்று, ரிஜெக்ஷன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப்னு கற்றுக்கணும். சம்திங்ஸ் ஆர்ன்ட் மென்ட் டு பி. உதாரணத்துக்கு, உங்கள் ப்ரொப்போசலில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ட்ரை பண்ணிக்கலாம். ஃபீட்பேக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி எப்படி உங்கள் ப்ரொப்போசலை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் வில் லீட் டு பாசிட்டிவ் சேஞ்சஸ். ரெண்டு, அக்செப்ட் பண்ணுங்கள். தி வேர்ஸ்ட் வே டு கோப் வித் ரிஜெக்ஷன் என்ன தெரியுமா? இஸ் டு டினாய் இட். இல்லை இல்லை, என்ன யாரும் ரிஜெக்ட் பண்ணலையே, அவங்க திரும்ப வந்துடுவாங்க, எனக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும், திரும்ப நான் நாளைக்கு போய் பேசுகிறேன் அப்படின்னு அந்த டிஸப்பாயின்மெண்ட் ஆர் பெயின்லேருந்து ஓவர் கம் ஆகாமல் ஒரு டெல்யூஷன்லேயே இருந்தால் அது நம்ம க்ரோத்துக்கு நல்லதுன்னு நம்ம கற்றுக்கணும். மூணு, ப்ளீஸ் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி கம்பேஷனேட் வித் யோர் செல்ஃப். முன்னாடி சொன்ன மாதிரி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது உடனே நான் அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன்னு சொல்லும் அந்த மனசுக்குள்ளே ஐம் நாட் குட் எனஃப்ன்ற ஃபீலிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வி மைட் ஸ்டார்ட் டு செல்ஃப் ஹார்ம்.
அந்த ரிஜெக்ஷன் பெயின் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்லேருந்து வெளிவரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தட் இஸ் ஓகே. ஆனால் அதுலேயே மூழ்கிடக்கூடாது இல்லையா? ஸோ பி கம்பேஷனேட் வித் யோர் செல்ஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் நெக்ஸ்ட். உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த டிப்ரெஸ்ட் ஃபீல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் கன்சல்ட் அ ப்ரொஃபஷனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஃபெயிலியர் ஒரு ரிஜெக்ஷன் உங்களை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒன்று பிடிக்கும்னா அது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு 100 காரணம் இருக்கும். பி யோர் ஓன் ஆத்தென்டிக் பர்சன். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நீங்கள் க்ரோ ஆகலாம். இதுவரைக்கும் 3 ட்ரிகர்ஸ் அண்ட் அதுக்கான சில காரணங்கள், ட்ரிகர்ஸை ஹீல் பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸும் பார்த்தோம். ஒன்று, யூ கெட் ட்ரிகர்ட் வென் யூ செட் வாட் டு டூ. 2, ட்ரிகர்ட் வென் ரிசீவிங் காம்ப்ளிமெண்ட்ஸ். 3, ட்ரிகர்ட் வென் ஃபேஸிங் ரிஜெக்ஷன். இந்த எபிசோடில் நீங்கள் ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் இதோட பார்ட் 2 பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பை.